ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் டால் கேமிங். நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் எப்பயும் போல் சிஎஸ்ஆர் மேட்ச் ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். அந்த மேட்ச்சில் நாங்கள் எப்படிலாம் ப்ளே பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நான் அதிகமாக ரேங்க் மேட்ச் ப்ளே பண்ண மாட்டேன், எப்பவுமே சிஎஸ்ஆர் தான் ப்ளே பண்ணுவேன். எனக்கு கிளாஸ் கோட் ரேங்க் தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன மேட்ச் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல பாருங்கள், என்னோடய டீம்மேட் ரெண்டு பேர் டவுன் ஆகிடுவாங்க, நானும் என்னோடய இன்னொரு டீம்மேட் மட்டும்தான் இருப்போம். எனிமி ஒருத்தர் ரஷ் பண்ணி வருவான், பின்னாடி இருந்து லைட்டாக டேமேஜ் கொடுப்பேன். என்னோடய டீம்மேட்டே எனிமி டவுன் பண்ணிடுவார். டவுன் பண்ண எனிமி கீழே செக்யூர் பண்ணிக்கிட்டு இந்த சைடு போயிட்டேன். எனிமி மூணு பேருமே ரஷ் பண்ணி வந்துடுவானுங்க. நான் ஒருத்தனுக்கு லைட்டாக டேமேஜ் கொடுத்தேன், அதுக்குள்ளே என்னோட டீம்மேட்டை உள்ளே போய் அடித்து டவுன் பண்ணிடுவானுங்க. செல்ஃப்ரி வேக்கரட்டர் ஆன் பண்ணலான்னு சொல்லி நானும் என்னோட டீம்மேட் பக்கத்தில் போயிட்டேன். பக்கத்தில் போய் செல்ஃப்ரி வேக்கரட்டர் ஆன் பண்ணிவிட்டு நானும் பேக் அடித்து கவர் ஆகலான்னு சொல்லி போயிட்டேன். எப்படியாச்சும் நம்மளோட டீம்மேட் ரிவே ஆகிடுவாங்கன்னு நினச்சா நம்மளுடைய ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டன. என்னோட டீம்மேட் செல்ஃப்ரி வேல ரிவே ஆகிறதுக்குள்ளேயே எனிமி கீழே செக்யூர் பண்ணிப்பான். இந்த இடத்துல ஒரு பொண்ணு ரஷ் பண்ணி வந்துடும், நானும் கட்டணை வச்சு அடிக்கலான்னு ட்ரை பண்ணேன். அவளுக்கு டேமேஜே போக மாட்டேங்குது. ஒரு வழியாக 150 விழுந்து அவள் டவுன் ஆகிட்டா. அதுக்குள்ளே அவனோட டீம்மேட் கிரானைட் குக் பண்ணி வீசிட்டான். ஃபர்ஸ்ட் ரவுண்டே டிஃபீட் ஆகிடுச்சு. அப்படியே நெக்ஸ்ட் ரவுண்டில் பாருங்கள், க்ளூ கேரக்டரில் மூணு எரிமி ரஷ் பண்ணி வரதா காட்டும். நானும் கிரானைட் குக் பண்ணிட்டு இருந்தேன், பக்கத்தில் வந்தால் வீசிடலான்னு. அதுக்குள்ளே ஸ்லோ ஆகிற கேரக்டர் போட்டானுங்க. கிரானைடும் வீசிட்டா ஒருத்தன் டவுன் ஆகிடுவான், இன்னொருத்தனுக்கு ஹெட்ஷாட் அடிச்சு டவுன் பண்ணிவிடுவேன். அதுக்குள்ளே இன்னொரு எரிமி வந்து என்னை டவுன் பண்ணிவிடுவான். என்னோட டீம்மேட் ஓபி ஒரு கிரானைட் வீசுவார், என்னோட கில்லோ செக்யூர் ஆகிடும், இன்னொருத்தனும் டவுன் ஆகிடுவான். இந்த ரவுண்ட் நாங்கள் வேறு லெவலவே விக்டோரி எடுத்துட்டோம். அப்படியே நெக்ஸ்ட் ரவுண்டில் பாருங்கள், இந்த கட்டைக்கு பின்னாடி ஒரு எனிமி ஒழிஞ்சிட்டு இருப்பான். நானும் கிரானைட் குக் பண்ணி வீசினா டேமேஜ் போச்சு. ரஷ் பண்ணி அடித்தா எப்படி ஹெட்ஷாட் விழுந்ததுன்னு எனக்கே தெரியல. பின்னாடி ஒரு எனிமி இருந்தான், அவனை அடிக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ளேயே என்னோட டீம்மேட்டே டவுன் பண்ணிட்டாங்க. டவுன் பண்ணோட கீழே செக்யூர் பண்ணிக்கிட்டேன். இன்னும் மீதி இருக்கிற எனிமிலாம் எங்கே இருக்கானுங்கன்னு நானும் ஃபேக்ட்ரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு எல்லா இடத்துலையுமே தெரியிட்டேன். எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அப்புறம் தான் தெரிஞ்சது மேலே இருக்கான்னு சொல்லிட்டு. என்னோட டீமில் மூணு பேர் இருந்தோம், அதுக்குள்ளே என்னோட டீம்மேட் ஒருத்தர் எனிமி டவுன் பண்ணிட்டான். எனிமி ஒருத்தர் தான் இருந்தான். இந்த இடத்துல பாருங்கள், என்னோட டீம்மேட்டும் ஜோன்லேயே டவுன் ஆகிடுவார். நான் மட்டும்தான் இருக்கேன், எனிமியும் ஒருத்தான் இருக்கான். அவனால எப்படி வெளியே வர முடியாது தெரியும். எப்படியாச்சும் வெளியே வந்துட்டா நானும் க்ளூ ஆல் போட்டு சேஃபா நின்றுட்டு இருந்தேன். எனிமி எலிமினேட் ஆகிட்டா விக்டோரி வந்துடுச்சு. எதையோ சாதிச்சதுக்கான சந்தோஷம் என்னோட ஃபேஸ்ல தெரிஞ்சது அந்த ரவுண்ட்ல. அப்படியே நெக்ஸ்ட் ரவுண்ட்ல பாருங்க, க்ளூ ஆல் போட்டு மேலே ஏறிட்டேன். என்னோட டீம் டவுன் ஆகிடுவாரு. டீம்மேட்டை ரிவே பண்ணலாம்னு நானும் கீழே குதிச்சேன். கீழே குதிச்சு ரிவே பண்றதுக்குள்ளேயே கீழே செக்யூர் பண்ணிக்கிட்டானுங்க. அதுக்குள்ளே என்னோட இன்னொரு டீம்மேட்டை டவுன் ஆகிடுவாரு. செல்ஃப் ரிவே கேரக்டர் ஆன் பண்ணிட்டேன், இருந்தாலும் எனிமி கீழே செக்யூர் பண்ணிடுவான்னு நினைச்சு நானும் சுத்தி க்ளூ ஆல் போட்டு விட்டுட்டேன் ரிவே ஆகட்டும்னு சொல்லி. ரிவே ஆகிட்டு இருந்த ஒரு மேலேயே ஜம்ப் பண்ணி வெளியே போயிட்டேன் எனிமி அடிக்கலான்னு. பின்னாடிதான் ஒரு எனிமி இருந்தா ரெட் மார்க் அடிச்சு. ரஷ் பண்ணி போனா ரெண்டு பேர் இருக்கானுங்க. எப்படிரா என்ன அடிச்சு என்னோட கீழே செக்யூர் பண்ணிக்கிட்டானுங்க. என்னோட டீம்மேட் செல்ஃப் ரிவேல ரிவே ஆகி ரஷ் பண்ணி போய் டேமேஜ் கொடுப்பாரு. நல்லாவே டேமேஜ் போச்சு. இன்னொரு டீம்மேட் பின்னாடி இருந்து பேக்கப் கொடுத்துட்டு பாரு. ஒரு எனிமி டவுன் பண்ணிடுவாங்க. என்கிட்ட இருக்கிற M1014 எடுத்துப்பாரு என்னோட டீம்மேட். எடுத்துட்டு அப்படியே ரஷ் பண்ணி போய் அடிச்சிருவாரு. அடிச்சு இந்த ரவுண்ட் நாங்கள் வேற லெவலாக விக்டோரி எடுத்துட்டோம். இப்போ பாருங்க, நாங்கள் மூணு ரவுண்ட் வின் பண்ணியிருக்கோம், எனிமி ஒரு ரவுண்ட் தான் வின் பண்ணியிருக்கானுங்க. இந்த ரவுண்டில் பாருங்க, கிராண்ட் குக் பண்ணி வீசிட்டான், ரெண்டு பேர் டவுன் ஆகிட்டோம். என்னோட டீம்மேட் வந்து ஒருத்தனை டவுன் பண்ணிடுவாரு. டவுன் பண்ணிட்டு ரிவே பண்ணிட்டு இருப்பாரு. ரிவே பண்ணுறதுக்குள்ளேயே இன்னொரு எனிமி ரஷ் பண்ணி வந்துடுவான். அவரும் டேமேஜ் கொடுப்பாரு. எனிமி அடிச்சு அவரையும் டவுன் பண்ணிடுவான். இந்த ரவுண்ட் எனிமி வின் பண்ணிடுவானுங்க. மூணுக்கு ரெண்டுன்னு வந்துருச்சு. அப்படியே நெக்ஸ்ட் ரவுண்டில் பாருங்கள், வீட்டுக்குள்ளே ஒரு எனிமி ரஷ் பண்ணி வந்துடுவான். நானும் M1014 வச்சு அழுத்தி பிடிச்சி அவனை டவுன் பண்ணிடுவேன். எனக்கும் அவனால் டேமேஜ் கொடுத்துட்டா போன் ஃபயர் போட்டு அவனோட கீழே செக்யூர் பண்ணிப்பேன். இந்த இடத்துல ஒரு ஃபுட் சவுண்ட் கேட்டது. எனிமி தான் வந்துடுவான்னு நினச்சி M10 எடுத்து அழுத்தினா என்னோட டீம்மேட்டு. அப்புறம் M1014 ரீலோட் பண்ணிட்டு இந்த சைடு வந்தால் ஊக்காங் போட்டு ஒரு எனிமி போயிட்டு இருந்தான். நல்லாவே டேமேஜ் கொடுத்தான். அவன் பேக் அடித்து பின்னாடி ஓடிட்டு இருந்தான். நிறைய டேமேஜ் கொடுத்துட்டான் ஆல்ரெடி. ரஷ் பண்ணி அடித்தா டவுன் ஆகிடுவான். நானும் ரஷ் பண்ணி போயிட்டே இருந்தேன். போயிட்டு இருந்தால் அப்படியே டக்குன்னு திரும்பி என்ன அடிச்சு டவுன் பண்ணிட்டான். என்னோட அண்ணா வருவார், அவரையும் டவுன் பண்ணிட்டான். என்னோட டீம்மேட் எல்லாருமே அடிச்சு முடிச்சுட்டானுங்க. இந்த ரவுண்ட் டிஃபீட் ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் எமௌண்ட் போடாம மூணுக்கு மூணு வந்தோடனே இந்த பொண்ணு எமௌண்ட் போட்டுருவா. எனக்கு ரொம்பவே கடுப்பாகிடுச்சு. ஃபைனல் ரவுண்ட் இது. அங்கே ஒரு எனிமே டவுன் பண்ணிட்டேன். என்னோட டீம்மேட் ரஷ் பண்ணி போயிடுவாங்க. நானும் பேக்கப் கொடுக்கலான்னு சொல்லி கிராண்ட் குக் பண்ணி வீசினேன். ஒருத்தருக்கும் டேமேஜ் போகாது. என்னோட டீம்மேட் ஒருத்தர் டவுன் ஆகிடுவாரு. எனிமி வரதுக்கு வழி இல்லாமல் க்ளோவல் போட்டு அடிச்சிட்டு ரிவே பண்ணிட்டு இருந்தேன். ஒரு எனிமே ரஷ் பண்ணி வந்துருவாங்க. அவங்களோட கீழே செக்யூர் பண்ணிப்போம் டவுன் பண்ணி. இன்னொரு எனிமி வருவா, அவனையும் என்னோட டீம்மேட் டவுன் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல பாருங்க, எனிமி பின்னாடி இருக்கான் போல, எனக்கு தெரியவே இல்லை. செல்ஃபி வே கேரக்டர் ஆன் பண்ணி வந்துட்டேன். என்னோட டீம்மேட் ரெண்டு பேர்த்து எனிமி டவுன் பண்ணிட்டான். என்கிட்ட ஒரு க்ளூ ஆல் இருந்தது. திரும்ப போய் என்னோட டீம்மேட் கவர் கொடுக்கலான்னு க்ளூ ஆல் போட்டுட்டேன். சின்னதாக ஒரு கேப் இருந்தது. எனிமி அதுக்குள்ளே வந்து என்னையும் டவுன் பண்ணிட்டான். என்னோட டீம்மேட் செல்ஃபி வேல ரிவே ஆனார். என்னன்னு தெரியல, அப்படியே நின்றுட்டாரு. அவரையும் டவுன் பண்ணி அவரோட கிளியும் செக்யூர் பண்ணிக்கிட்டான். இந்த இடத்துல என்னோட டீமில் ஒருத்தர் தான் இருந்தார். ஜோன் என்னோட டீம்மேட் சைடு தான் போட்டிருக்காங்க. இந்த எனிமி ஜோனே பார்க்கல போல. இந்த மேட்ச்ல எனிமிக்கு ஜோன்ல கண்ணம் போல. க்ளூ ஆல் உடச்சிட்டு ஜோனுக்கு போகலாம்னு ட்ரை பண்ணா பாவம் ஜோன்லேயே எலிமினேட் ஆகிட்டான். இந்த மேட்ச் நாங்கள் சூப்பராகவே போயை எடுத்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பாய் கைஸ்.